மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோஸுவாலஜி சாப்டர் 1ல் ரீப்ரொடக்ஷனின் ஆர்கான்ஸம், அந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அடிஷ்னல் கொஸ்டின்ஸ், அதுவும் புக் இன்சைட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோமா. நம்ம வந்து இந்த லெசன் எடுத்தாச்சு. நம்ம இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் இருக்குது. அதே மாதிரி ஒன் வேர்ட்ஸும் நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன் வேர்ட்ஸ் வந்து பயோ கேரியர் சேனல்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் பாருங்கள். அதில் 12th பயாலஜிக்குரிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லெசனுக்குரிய ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதுவும் புக் இன்சைட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து எந்த பேஜ்னால் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. அந்த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னால் எந்த மாதிரி இதில் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்ன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த கொஸ்டினில். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் பேஜ் நம்பர் 1. அந்த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை இந்த லெசனில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்லிருக்காங்க, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அந்த டைப்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டினில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேஜ் நம்பர் 1. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக என்னன்றதை நீங்கள் டெஃபினேஷன் மாதிரி எழுதி அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இதுவும் பேஜ் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் பேஜ் நம்பர் 2. ஓகேவா, அதை நீங்கள் எழுதுங்க. யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக என்ன அர்த்தம், கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகி நடக்கிற ப்ராசஸை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகாத ப்ராசஸை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 6th மோட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. அது வந்து அனிமல்ஸில் எந்தெந்த டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்ன்றதை நீங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி 7th கொஸ்டின் ஃபிஷன், ஃபிஷன்னா என்ன அதை எழுதிட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. அதே மாதிரி 8th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன், ஃபிஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் 3 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஷன்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும். இந்த இதில் வந்து 3 மார்க்கும் வரலாம், உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸும் வரலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பைனரி ஃபிஷன் பேஜ் நம்பர் 2. ஓகேவா, பைனரி ஃபிஷன் அதே மாதிரி எழுதிட்டு 3 மார்க் கேட்டாங்கன்னா டைப்ஸ் எழுதுங்க. டைப்ஸ் எதுவுமே கேட்கல, தனியாக உங்களுக்கு கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் கேட்டாலே நீங்கள் அதை தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி 10th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் பேஜ் நம்பர் 2. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். கண்டிப்பாக பைனரி ஃபிஷனில் எழுதுனா சிம்பிளோ சிம்பிள் டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிட்யூடினல் பைனரி ஃபிஷன் இல்லை ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் அப்படி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் இந்த லெசனில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எந்தெந்த ஃபிஷன் எந்தெந்த டைப்ஸுக்கு நடக்கும், எந்த ஸ்பீசஸ்க்கு நடக்கும்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது, அவங்க கேட்கலனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா, 11th கொஸ்டின் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் பேஜ் நம்பர் 3. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் அதே மாதிரி மல்டிபிள் ஃபிஷன் பேஜ் நம்பர் 3ல இருக்குது. நம்பர் 13th வந்து ரிப்பீட்டட் ஃபிஷன் பேஜ் நம்பர் 3. இது வந்து மல்டிபிள் ஃபிஷனில் அடுத்தது ஒன்று ரிப்பீட்டட் ஃபிஷன், அதே பேரால் லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. ரிப்பீட்டட் ஃபிஷன்னா என்னன்றதை நீங்கள் எழுதணும் பேஜ் நம்பர் 3ல. எக்ஸாம்பிளும் கண்டிப்பாக எழுதணும். மல்டிபிள் ஃபிஷனுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும், ரிப்பீட்டட் ஃபிஷனுக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து 14th கொஸ்டின் மீரோசோயிட் அண்ட் ஸ்போரோசோயிட். மீரோசோயிட்னா என்ன, ஸ்போரோசோயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மென்ஷன் பண்ணி எழுதுங்க பேஜ் நம்பர் 3. நெக்ஸ்ட் வந்து 15th என்சிஸ்ட்மெண்ட் கொஸ்டின். என்சிஸ்ட்மெண்ட்னா அமீபாக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் மல்டிபிள் ஃபிஷனில் நடக்கிற அமீபாவில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகேவா, இது என்சிஸ்ட்மெண்ட் பேஜ் நம்பர் 3ல. இந்த லெசன்ஸ்க்குரிய வீடியோஸ் நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க டவுட் இருந்தால். அதே மாதிரி ஸ்டடி பிளானும் நாங்கள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 16th சீடோ போடியோஸ்போர் ஆர் அமைபுலே. ஓகேவா, இந்த கொஸ்டினும் பேஜ் நம்பர் வந்து 3ல தான், சீடோ போடியோஸ்போர் ஆர் அமைபுலே. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் ஸ்டாபுலேஷன் பேஜ் நம்பர் 4. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதுங்க, மறக்காதீங்க. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பிளாஸ்மோட்டோமி. ஸ்டாபுலேஷன் பேராகிராஃப்லேயே பிளாஸ்மோட்டோமி வரும், கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின் ஸ்பார்லேஷன் பேஜ் நம்பர் 4. நெக்ஸ்ட் 20th வந்து பட்டிங் பேஜ் நம்பர் 4ல இருக்குது. நெக்ஸ்ட் 21 வந்து எக்ஸோஜினஸ் பட்டிங் அண்ட் எண்டோஜினஸ் பட்டிங். எக்ஸோஜினஸ் தனியாக கேட்கலாம், எண்டோஜினஸ் தனியாக கேட்கலாம், சில நேரம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட கேட்பாங்க. பேஜ் நம்பர் 5 எக்ஸோஜினஸ்க்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதுங்க, எண்டோஜினஸுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு
23 வந்து ஜெம்யூல் ஃபார்மேஷன் கொஸ்டின் கேட்டாங்கனா இது வந்து எக்ஸாம்பிள் நாக்டலிக்கால நடக்கும் ஓகேவா அதில் நடக்கிற ஃபார்மேஷனாக ஜெம்யூல் ஃபார்மேஷன் பட்டிங்கில் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஜெம்யூல் ஃபார்மேஷன் பேஜ் நம்பர் ஃபைவா நெக்ஸ்ட்டு 24 வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பேஜ் நம்பர் ஃபைவு நெக்ஸ்ட் வந்து 25 அப்போலைசிஸ் ஃப்ராக்மெண்டேஷன் பேராகிராஃப்லேயே அப்போலைசிஸ் இருக்கும் இது வந்து எக்ஸாம்பிள் வந்து டீனியா சோலியமுக்கு சொல்லியிருப்பாங்க ஓகேவா டேப் வார்முக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த அப்போலைசிஸ் ப்ராசஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் ரீஜென்ரேஷன் ரீஜென்ரேஷனாக என்னன்னு எழுதுங்க இது யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணால் இது யார் ஃபஸ்ட்டு எதில் பார்த்தாங்கன்றதையும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ரீஜென்ரேஷன் பேஜ் நம்பர் 6 நெக்ஸ்ட் 27th டைப்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன் இதுவும் பேஜ் நம்பர் 6 இருக்குது டைப்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன் இப்போ தனியாக டைப்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெஃபினிஷன் எழுதிட்டு எழுதுங்க ஓகேவா அதோடய டைப்ஸ் என்ன யார் டிஸ்கவர் பண்ணால் இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்க்கு நெக்ஸ்ட் 28th வந்து மார்ஃபாலாக்சிஸ் பேஜ் நம்பர் 6 இருக்குது மார்ஃபாலாக்சிஸ் நெக்ஸ்ட் 29 வந்து எபிமார்ஃபாசிஸ் பேஜ் நம்பர் 6 நெக்ஸ்ட் கொஸ்டின் 30 கொஸ்டின் டைப் ஆஃப் எபிமார்ஃபாசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்பாக எபிமார்ஃபாசிஸ் எழுதிட்டு அதோடய டைப்ஸையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பேஜ் நம்பர் 6 கான்ஜுகேஷன் நான் என்னென்னு எழுதணும் எக்ஸாம்பிள் பாக்டீரியா மெயினாக மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா கான்ஜுகேஷன் ப்ராசஸ் மெயினாக பாக்டீரியாவில் நடக்கும் பேஜ் நம்பர் 7 நெக்ஸ்ட் 32 சிங்காமி பேஜ் நம்பர் 7 அந்த சிங்காமினா என்னென்னு நீங்கள் எழுதுங்க அதுக்கப்புறம் 38 எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பேஜ் நம்பர் 7 இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்பிளும் எழுதுங்க மறக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து 34 வந்து ஆட்டோகாமி பேஜ் நம்பர் 7 35 எக்ஸோகாமி பேஜ் நம்பர் 7 36 ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் அதில் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அது என்னென்ன ஃபேஸஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி எழுதுங்க தனியாக வந்து ஜூவனைல் ஃபேஸ் கேட்கலாம் செனிசன் ஃபேஸ் கேட்கலாம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் தனித்தனியாக கூட உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு 37 வந்து சீசனல் ப்ரீடர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் சீசனல் ப்ரீடர்னால் என்னென்னு எழுதுங்க அதே மாதிரி கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ்னால் என்னென்னு எழுதுங்க எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் 38 பாத்தோஜென்சிஸ் பாத்தோஜென்சிஸ் கொஸ்டினில் டெஃபினேஷன் எழுதிட்டு இதை யார் டிஸ்கவர் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் பாத்தோஜெனிசிஸும் எழுதிடுங்க அதில் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் பாத்தோஜெனிசிஸ் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் 39 டைப்ஸ் ஆஃப் பாசிபிள் பாத்தோஜெனிசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப் பேஜ் நம்பர் 8 40 வந்து டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் பாத்தோஜெனிசிஸ் பேஜ் நம்பர் 8 41 கொஸ்டின் பீடியோஜெனடிக் பாத்தோஜெனிசிஸ் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து கால்ஃப் லைன்னு சொல்லியிருப்பாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து 42 ஓவி பாரஸ் விவி பாரஸ் ஓஓ விவி பாரஸ் கொஸ்டினா வித் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் பேஜ் நம்பர் 8 and 9 இதுவரை நம்ம பார்த்தது இம்பார்ட்டன்ட் 3 mark and 2 mark கொஸ்டின் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பைனரி ஃபிஷன் அண்ட் இட்ஸ் டைப் பைனரி ஃபிஷன்னா எழுதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷன்னா என்னன்னு எழுதிட்டு அதில் ஒரு டைப் தானே பைனரி ஃபிஷன் எழுதிட்டு அதில் டெஃபினேஷன் எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன டைப்ஸுன்றது எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்பையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகேவா வித் எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க எக்ஸாம்பிளோட ஓகேவா எழுதும் போது பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க அது உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பேஜ் நம்பர் 213 இருக்கும் இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் மல்டிபிள் ஃபிஷன் பேஜ் நம்பர் 3 அதே மாதிரி தான் மல்டிபிள் ஃபிஷன் எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ரிப்பீட்டட் ஃபிஷன் வரும் அதுக்கப்புறம் மீரோசோயிட் அண்ட் ஸ்போரோசோயிட் அந்த டாபிக் வரும் அதுக்கப்புறம் வந்து அமீபா என்சிஸ்மெண்ட் ஃபார்மேஷன் அதுக்கப்புறம் வந்து சீடோபோடியோஸ்போரார் அமீபிளே ஃபேவரபிள் கண்டிஷன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க அதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் மல்டிபிள் ஃபிஷனில் பேஜ் நம்பர் 3 நெக்ஸ்ட் வந்து பட்டிங் ஃபார்மேஷன் பட்டிங் வந்து பேஜ் நம்பர் 4 and 5 பட்டிங்னா என்ன எக்ஸோஜினஸ் பட்டிங் எழுதணும் எண்டோஜினஸ் பட்டிங் எழுதணும் அதே மாதிரி ஜெம்யூல் ஃபார்மேஷன் அதில் வந்து எந்த எக்ஸாம்பிள் நாக்டலிக்கா அந்த எக்ஸாம்பிளுக்கு ஜெம்யூல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பட்டிங் கொஸ்டினில் நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேஜ் நம்பர் 7 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னன்றதை கண்டிப்பாக எழுதணும் அதில் சிங்காமி ஆட்டோகாமி எக்ஸோகாமி அது போக ஓலோகாமி மீடோகாமி ஐசோகாமி அண்ட் ஐசோகாமி இதெல்லாமே ஒரு டைப் இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் எக்ஸாம்பிள் வித் எக்ஸாம்பிள் இதுதான் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் வந்து பாத்தோஜெனிசிஸ்னால் என்ன அதோட நேச்சுரல் பாத்தோஜெனிசிஸ்னால் என்னென்னு எழுதணும் ஆர்டிஃபிஷியல் பாத்தோஜெனிசிஸ்னால் என்னென்னு எழுதணும் அதில் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் பாத்தோஜெனிசிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பீடியோஜெனடிக் பாத்தோஜெனிசிஸ் இருக்குது இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் பேஜ் நம்பர் 7 ஆமாம் அதில் வந்து ஃபேஸஸ் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது
அதுக்கப்புறம் ஜூவனைல் ஃபேஸ்னா என்ன, செனிசன் ஃபேஸ்னா என்ன, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னா என்ன, அதுக்கப்புறம் அதில் ப்ரீடர் ஒன்று வரும், சீசனல் ப்ரீடர், கண்டினியூஸ் ப்ரீடர் வித் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே பேஜ் நம்பர் 7 இருக்குது. 7th கொஸ்டின், ரீஜென்ரேஷன். ரீஜென்ரேஷன் என்ன, ரீஜென்ரேஷன் டெஃபினிஷன் எழுதணும். அதில் யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணால், அது யார் எதில் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன், எபிமார்ஃபாசிஸ், மார்ஃபாலாக்சிஸ். அந்த எபிமார்ஃபாசிஸ்லேயே ரெண்டு டைப் இருக்குது, ரிப்பாரேட்டிவ் அண்ட் ரீஸ்டோரேட்டிவ் ரீஜென்ரேஷன் வித் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதுங்க. இது ஒரு 5 mark கொஸ்டின்ஸா, இதெல்லாமே இந்த லெசன்ஸ்குரிய 5 mark கொஸ்டின்ஸா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் 2 mark அண்ட் 3 mark 5 mark கொஸ்டின் பார்க்கலாம். அதே மாதிரி 1 words பார்க்க நீங்கள் பயோ கேரியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேனலில் டெய்லியும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.